நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் டி20 வினாக்கள் வரிசையில் சில அரசர்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் என்ற தலைப்பில் 20 அறிஞர்களும் அவர்கள் புகழ்மிக்க நூல்களையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். விக்ரமாதித்யன் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள், 1வது காளிதாசன். இவர் ஒரு நாடக ஆசிரியர், இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்டவர் காளிதாசன். 2வது தன்வந்திரி, ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை தன்வந்திரி. 3வது ஆரியப்பட்டர், கணித வானவியல் மேதை ஆரியப்பட்டர். 4வது வராகி மீரர், கணிதம் மற்றும் ஜோதிடத்தில் சிறந்த வல்லுநர் வராகி மீரர். 5வது அமரவர்மர், வடமொழி அகராதி ஆசிரியர். வடமொழியில் அகராதி ஆசிரியர் யாருன்னா அமரவர்மர். 6வது பரத முனிவர், நாட்டிய ஆசான், பரதநாட்டியத்தோட ஆசான் பரத முனிவர். 7வது பிரம்மகுப்தர், இயற்பியல் மேதை. நியூட்டனுக்கு முன்னரே ஈர்ப்பு விசையை கண்டறிந்த இயற்பியல் மேதை பிரம்மகுப்தர். 8வது விசாகதத்தர், முத்ராராட்சசம் நாடகத்தை எழுதியவர். 9வது சூத்ரகர், மிருச்சக கடிகம் நாடகத்தை எழுதியவர். இந்த 9 பேரும் விக்ரமாதித்தன் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் ஆவார்கள். அடுத்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வாழ்ந்த 2 அறிஞர்கள். 10வது அல்லசாணி பெத்தண்ணா, தெலுங்கில் மனுசரிதம் என்ற நூலை எழுதியவர். 11வது தென்னாலிராமன், விவேகம் மிகுந்த விகடகவி. இந்த தென்னாலிராமனோட கதைகளை நம் குழந்தைகளுக்கு அதிக அளவில் சொல்லியிருக்கோம், நம்மளும் தெரிஞ்சிருக்கோம். அடுத்த சோழர் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள், 12வது கம்பர், கம்பராமாயணம். 13வது மாணிக்க வாசகர், திருவாசகம். 14வது புகழேந்தி, நலவெண்பா. 15வது ஒட்டக்கூத்தர், தக்கையாக பரணி. 16 சேக்கிலா, பெரிய புராணம். 17 நந்தி, திருவிளையாடற் புராணம். 18 ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பரணி. அடுத்து கடைசியாக கனிஷ்கர் காலத்தில் வாழ்ந்த 2 அறிஞர்கள், 19 அசுவகோசர், புத்தசரிதம் எழுதியவர் அசுவகோசர். 20வது சரகர், சரக சமிதிதம் என்ற நூலை எழுதியவர். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான டி20 வினாக்கள் வரிசையில் அரசர்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் என்ற தலைப்பில் முக்கிய 20 அறிஞர்களை தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.